இது என் கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்ப்பு ஒரு பல்ப் ரெண்டு பல்பு இல்லை இருபத்தி நாலு பல்பு இருக்குது எல்லாமே ஃபியூஸ் போன பல்ப்பு இவ்வளோ பல்பும் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஃபியூஸ் போச்சா கேட்டிங்கன்னா கிடையாது ஒரே மாதத்தில் இவ்வளோ பல்ப்பு ஃபீஸ் ரெண்டு பல்ப்பு போட்டு ப்ரூடிங் போட்டிங்கன்னா வான் கோயில் குஞ்சுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக அங்கேயே தான் ஷெட்டாண்டியே இருந்துகிட்டே இருக்கணும் என் நைட்டில் ரெண்டு பல்பு ஃபியூஸ் போனால் கூட குஞ்சுகள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று மயநாள்ன்றதுனால கறி ப்ரூடிங்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவரும் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு மூட்டை கறி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு மூட்டை கறி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ பக்கமாக இருந்தது அதிகபட்சமாக ஒரு வாரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு வரும்பாலான ப்ராய்லர் பண்ண வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா இதுதான் பெஸ்ட்டான ப்ரூடிங் நீங்கள் ஒரு சிலிண்டர் எடுத்து ப்ரூடிங் போட்டிங்கன்னா ரெண்டு இதே மாதிரி ரெண்டு கேஸ் ப்ரூடிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் எரியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எரிய போட்டிங்கன்னா கேஸ் ப்ரூடிங் ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நைட்டில் குளிர் அதிகமாக இருக்குன்னா அதிகமாக வைக்கணும் அந்த ஹீட்டை பகலில் ஓரளவுக்கு வெயில் டைமில் ஹீட்டு கம்மியாக இருக்கா நம்ம ஹீட் ஆஃப் பண்ணி கரண்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை கரண்ட் அடிக்கடி நிற்குதுன்னா அதை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு தான் நம்ம டூ இன் ஒன் மாதிரி கிடையாது இது எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது எப்போயுமே ரன் ஆகும் அதுக்காக தான் இந்த ப்ரூடர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டுமே கேஸ் ப்ரூடிங்கில் எலக்ட்ரிக் ப்ரூடிங்கும் ஸோ இந்த ப்ரூடிங்குமே பெஸ்ட்டானது எனக்கு தெரிஞ்சு கரியும் ரேட் அதிகம் அதே போல் குண்டு பல்பு போடுறது பல்ப் அதிகமாக ஃபீஸ் பார்த்து ஒரு பக்கம் கரண்ட்டு பில் எக்கச்சக்கமாக வந்தது கரண்ட் இல்லைனா பிரச்சனை ஸோ கரண்ட் ஒரு ஒரு மணி நேரம் நின்று போச்சுன்னா ப்ரூடிங்கில் எவ்வளோ சிக்கல்ன்றது என்று குஞ்சு வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் என்ன பற்றி தான் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா ப்ரூடிங் ப்ரூடிங் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமாக கோயில் குஞ்சுகளுக்கு போடுவாங்க ஒன்று கேஸ் இன்னொன்று கறி இன்னொன்று எலக்ட்ரிக் ப்ரூடிங் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொன்று மின்சாரத்தில் போடுவாங்க ஸோ இது நாலு எது பெஸ்ட்டு எது யூஸ் பண்ணால் நமக்கு விலை கம்மியாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என் கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்ப்பு ஒரு பல்ப்பு ரெண்டு பல்ப்பு இல்லை இருபத்தி நாலு பல்பு இருக்குது எல்லாமே ஃபியூஸ் போன பல்ப்பு இவ்வளோ பல்பும் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஃபீஸ் போச்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாது ஒரே மாதத்தில் இவ்வளோ பல்ப்பு ஃபீஸ் போச்சு ஏன்னா நாளில் நம்ம பார்த்திங்கன்னா வான் கோயில் குஞ்சுகள் எடுத்து வந்தோம் ஒரு நானூறு குஞ்சுகள் பக்கமாக அதுக்கு ஃபீஸ் போன பல்பு தான் இவ்வளோ பல்புகளும் இவ்வளோ பல்பும் ஃபீஸ் போனது என்ன ரீசன்னால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த நாளில் ப்ரூடிங் போடுறப்போ பெரும்பாலான டைம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு நின்று நின்று வரது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இப்படி வரப்போ ஃபீஸ் போகுது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஃபீஸ் போகும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவி குஞ்சுகள்லாம் கத்தும் நீங்கள் ஏதோ பாம்போ பூச்சோ வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஷெட்டு பக்கம் பண்ணிங்கன்னா கரண்ட் இருக்காது ஸோ கரண்ட் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் கற்றுக்கும் அந்த டைமில் நிறைய மாட்டாலிட்டி அல்லட்டி நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்சாரத்தால் இந்த குண்டு பல்ப் போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்கள் குண்டு பல்பு போட்டு ப்ரூடிங் போட்டிங்கன்னா வான் குஞ்சுகள்லாம் நீங்கள் கட்டாயம் அங்கேயே தான் ஷெட் ஆண்டியே இருந்துகிட்டே இருக்கணும் நைட்டில் ரெண்டு பல்பு ஃபீஸ் போனால் கூட குஞ்சுகள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறி இறந்துடும் இது நாட்டுக்கோய் குஞ்சுகளாக இருந்தாலும் சரி வான் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது மின்சாரத்தில் குண்டு பல்ப் வச்சு ப்ரூடிங் போடுறப்போ இருபத்தி நாலு பல்பு ஃபியூஸ் போனது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவாய்க்கு மேலே ஸோ ரெண்டு பேட்ச் எடுத்தேன் நாலாயிரூவாய்க்கு மேலே கரண்ட்டு பில் கட்டியிருக்கேன் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நானூறு குஞ்சுக்கு நானூறு ப்ளஸ் முதல்ல ஒரு முந்நூறு ஸோ எழுநூறு குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ப்ரூடிங் போடுறதுல நாலாயிரரூவாய்க்கு மேலே கரண்ட் பில் கட்டியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் எடுக்கிற பேச்செல்லாம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணனா இன்வெஸ்ட் பண்ணுற காசு நம்மளுடைய உழைப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போகுது இந்த கரண்ட்டு பில்லு இந்த குண்டு பல்ப்பு இந்த ப்ரூடிங்லேயே ஸோ என்னென்ன ஒரு ஆள் கூடியே இருக்கிறா போல் இருக்குது ஸோ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கரி ப்ரூடிங் போட்டோம் கூடவே கரி ப்ரூடிங் நம்ம மயநாள்ன்றதுனால கரி ரூடிங்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு மூட்டை கறி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு மூட்டை கறி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ பக்கமாக இருந்தது அதிகபட்சமாக ஒரு வாரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கறி தாங்கல ஸோ அதுக்கே காலியாயிடுச்சு அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஆயிரம் ரூபாய் என்ன கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த டைமில் கறி கிடைக்கவே இல்லை ஸோ ஹெவி டிமாண்டாக இருந்தது ஆயிரரூவாய்க்கு மேலே கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் ஒரு வாரம் ப்ரூடிங்கு ஆயிரரூபா பார்த்தீங்கன்னா அதுவும் நாலு வாரம் போட்டால் நாலாயிரம் ஆயிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துடுது இதுக்கு பெஸ்ட்டான வழி என்னன்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான வழி பார்த்திங்கன்னா கேஸ் ப்ரூடிங் இதுதான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேஸ் ப்ரூடிங் கேஸ் ப்ரூடிங்கில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று எலக்ட்ரிக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலிண்டர் வச்சு போடுறது இது பார்த்திங்கன்னா சிலிண்டர் டைப்பு ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலாம் இருக்கும் அதே போல் இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரெட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான அப்போ ஏற்றிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் அந்த ஹீட்டை ஸோ இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகும் எவ்வி ஹீட் வச்சுன்னா ஃபுல்லாகவே சேர்ந்து அப்படியே ஒரு சக்க சேவன்னு இருக்கும் பெரும்பாலான பிராய்லர் பண்ண வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ரூடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா இதுதான் பெஸ்ட்டான ப்ரூடிங் நீங்கள் ஒரு சிலிண்டர் எடுத்து ப்ரூடிங் போட்டிங்கன்னா ரெண்டு இதே மாதிரி ரெண்டு கேஸ் ப்ரூடிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏரியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏரிய போட்டிங்கன்னா கேஸ் ப்ரூடிங் ஏன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நைட்டில் குளிர் அதிகமாக இருக்குன்னா அதிகமாக வைக்கணும் அந்த ஹீட்டை பகலில் ஓரளவுக்கு வெயில் டைமில் ஹீட் கம்மியாக இருக்கா நம்ம ஹீட் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த சிலிண்டர் எடுத்து ஒரு சிலிண்டர் இந்த பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ வருது பாருங்கள் அந்த சிலிண்டர் எடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏரியும் ஸோ சிலிண்டர் மேக்சிமம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இதிலே கமர்ஷியல் சிலிண்டர்லாம் இருக்குது நீங்கள் கமர்ஷியல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு காஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கேஸ் ரோடிங் சொல்கிறப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இதில் கடைகளுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரை விட இந்த எல்பிஜி கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆட்டோ ஒரு சில கார்லாம் பார்த்திங்கன்னா கேஸில் ரன் ஆகும் ஸோ அதோட செகண்ட் ஹேண்டு கடைகளுக்கு போனீங்கன்னா அந்த கேஸ் பெட்ரோல் டேங்க் மாதிரி அது கேஸ் டேங்க் இருக்கும் அந்த டேங்க் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை பெட்ரோல் பிடிக்கிற மாதிரி ஒரு கிலோ கேஸ் இவ்வளோன்னு நீங்கள் எல்பிஜி அந்த கேஸ் பெட்ரோல் பங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அது ஒரு நாலஞ்சு சிலிண்டர் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரூடர்னு ஒன்று இருக்குது ஸோ இதே போல் தான் இருக்கும் பட் அது கரண்ட்டில் ரன் ஆகும் அது என்னென்னா நீங்கள் கரண்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை கரண்ட் அடிக்கடி நிற்குதுன்னா அதை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு தான் நம்ம டூ இன் ஒன் மாதிரி கிடையாது இது எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது எப்பயுமே ரன் ஆகும் அதுக்காக தான் இந்த ப்ரூடர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டுமே கேஸ் ப்ரூடிங்கில் எலக்ட்ரிக் ப்ரூடிங்கும் ஸோ இந்த ப்ரூடிங்குமே பெஸ்ட்டானது எனக்கு தெரிஞ்சு கரியும் ரேட் அதிகம் அதே போல் குண்டு பல்ப்பு போடுறது பல்பு அதிகமாக ஃபீஸ் பார்த்து ஒரு பக்கம் கரண்ட்டு பில் எக்கச்சக்கமாக வந்துடுது கரண்ட் இல்லைனா பிரச்சனை ஸோ கரண்ட் ஒரு ஒரு மணி நேரம் நின்று போச்சுன்னா ப்ரூடிங்கில் எவ்வளோ சிக்கல் கோயில் குஞ்சு வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லாம் கூட குறைச்சிட்டு தான் போகிறேன் கரண்டு ப்ரூடிங்கிறத நான் குறைச்சிட்டு தான் போகிறேன் ஏன்னா கரண்ட் பில் இந்த மாதமே நாலாயிரம் மேலே கட்டியாச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது ஃபுல்லாகவே இந்த கேஸ் ப்ரூடிங் தான் ஸோ எல்பிஜி டேங்க்கு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ அதில் போய் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோவில் வளர்க்குறீங்க குஞ்சுங்க அதிகமாக ப்ரூடிங் போடுவீங்க அப்படின்னா கரண்ட்டு கறி எது இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நீங்கள் ப்ரூடிங் ஒரே சேக்கண்டில் ப்ரூடிங் போனால் இது பார்த்திங்கன்னா சிலிண்டரில் இதை மாட்டினீங்கன்னா அப்படியே பற்ற வச்சிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது எல்லாருமே கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும் இன்றைக்கி எப்படி கரண்ட் இருந்தாலும் இன்வெர்ட்ரு வீட்டுக்கு போட்டு வச்சுருக்கமோ அந்த ஒரு கான்செப்ட்டு தான் இந்த ஒரு கேஸ் ப்ரூடிங் ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வாங்கி வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணதே கிடையாது மேபி இந்த வீடியோவே புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் இது வரைக்கும் அதை பற்றி பேசியே இருக்க மாட்டேன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் இது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதிலே குவாலிட்டி இருக்குது மட்டமான குவாலிட்டி வாங்கிட்டிங்கன்னா சிலிண்ட்னால உங்கள் உயிருக்கும் ஆபத்தாலாம் சில பிரச்சனைகள் நேரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டான ப்ரூடிங் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பெருசாக பிரச்சனை எதுவும் ரிப்பேர் எதுவும் வரப்போகிறது கிடையாது இதில் அதிகபட்சமாக ரிப்பேர் ஆனால் இந்த ஓஸ் தான் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும் ஓஸ் டேமேஜ் ஆனால் நம்மளே வாங்கி மாட்டிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெகுலேட்டர் ப்ராப்ளம் ஆகும் ஸோ ரெகுலேட்டரை நம்மளும் வாங்கி மாட்டிக்கலாம் மற்றபடி அதிகபட்சமான மெக்கானிசமன்றது இந்த ஒரு வால்வு தான் இதுவுமே ரிப்பேர் ஆகாது எல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்குது இதெல்லாம் நமக்கு கொடுக்கும் போது ஒன் இயர் வாரண்ட்டியோடு கொடுத்தாங்க வாங்கியே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஒரு பேட்ச் நல்லாவே ப்ரூடிங் போட்டு எடுத்தேன் ஸோ இந்த ப்ரூடிங் யூஸ் பண்ணது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் மேலேருந்து இந்த ஒரு கயிறு தொங்க விட்டுட்டு இந்த ஒரு வலையை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்படி தொங்க விட்டுட்டு நீங்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ தான் எவ்வளோ ஐட்டி வேணுமோ இப்படி இறக்கலாம் ஏற்றிக்கலாம் ஸோ இது நீங்கள் சிலிண்டர் மாட்டுறப்போ இப்படி ஈவனாக வந்துடும் சிலிண்டர் மாட்டுறப்போ இது நேராக பிடிச்சி இப்படி வச்சுட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும் ஸோ நீங்கள் ஹைட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லை ஹீட்டு பத்தலனா கீழே இறைக்கலாம் ஹீட்டு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டு வேணும் அப்படின்றது இந்த ரெட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா சிம்பிளான மெக்கானிசம் ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க யாராச்சும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் இதோடய பயன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க அதே போல் ஒரு சிலக்கு இன்னும் டவுட் இருக்கலாம் ஸோ இது போட்டுட்டால் இதுவே வெளிச்சம் கொடுக்குமா கோயில் குஞ்சுங்களுக்கு இல்லை தனியாக பல்ப்பு போடணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டியூப்லைட் இருந்தால் டியூப்லைட் மேலே கட்டிவிடுங்க இல்லாட்டி வெள்ளை கலர் பல்ப்பு ரெண்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த வெளிச்சம் போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ஈட்டம் அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமான காடை இதை பார்த்துருக்கலாம் காடை பனை பெரும்பாலும் இதுதான் வச்சுட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே